இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மறைந்த கர்பால் சிங் பெயரில் சட்டத்துறை மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளம். மலேசிய அரசியல்வாணியில் அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இரண்டர கலந்தவரான மறைந்த கர்பால் சிங் பெயரில் சட்டத்துறை மாணவர்களுக்கான கல்வி உபகார சம்பள நிதியை டிஏபி இன்று தொடங்கியுள்ளது. தனது சட்ட தொழிலில் கர்பால் சிங் கொண்டிருந்த அப்பழுக்கற்ற தீவிரமான ஈடுபாடு தனது இறுதி நாள் வரை நீதிமன்றங்களில் வாதாடி வந்த அவரின் அயராத உழைப்பு மற்றும் டிஏபியின் தலைவராக பொறுப்பேற்று கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட அவரின் சேவையை நினைவு கூறும் வகையில் அக்கட்சி வசதி குறைந்த சட்டத்துறை மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் அவரின் பெயரிலேயே இந்த நிதியை தொடங்கி இருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். ஆண்டுக்கு தொடக்க நிதியாக 1,00,000 வெள்ளியில் தொடங்கப்பட்ட கர்பால் சிங் கல்வி உபகார சம்பள நிதியை பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹ்ரைசான் ஜோஹான் நிர்வகிப்பார் என்று ஆந்தனி லாக் தெரிவித்தார். நாட்டில் வேரூன்றி இருக்கும் ஜனநாயக நாடாளுமன்ற அரசியல் அமைப்பு, கலாச்சாரம், அஞ்சாது வீதிகளில் இறங்கி போராடும் சுதந்திர தன்மை ஆகியவற்றுக்கு ஆரம்ப காலம் முதல் அஸ்திவாரம் அமைத்தவர்களில் ஜெலுதோங் புலி என்று அழைக்கப்பட்ட கர்பால் சிங்கும் ஒருவர் ஆவார். கர்பால் சிங்கின் அரசியல் பங்களிப்பு, சட்டத்துறை பங்களிப்பு ஆகிய இரண்டுமே இன்றைய நவீன மலேசியாவை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றியுள்ளன. மலைக்காரர் அல்லாத மக்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஆதரவாக இந்த நாட்டின் தற்காப்புக்கு குரலாக தன்னம்பிக்கையின் கேடயமாக திகழ்ந்த கர்பால் சிங் தமது 74வது வயதில் கடந்த 2014 ஏப்ரல் 17 வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் காலமானார். தள்ளுவண்டியில் முடக்கப்பட்ட நிலையிலும் அயர்ந்து விடாமல் மன உறுதியோடு நீதிமன்றத்திலும் அரசியலிலும் கர்பால் சிங்கின் பயணம் இறுதி மூச்சு வரை தொடர்ந்தது. நெஞ்சுரமிக்க ஒரு தலைவருக்கு ஆண்டுதோறும் நினைவாஞ்சலியை மட்டும் செலுத்தி கொண்டிருப்பதை விட வசதி குறைந்த மாணவர்களுக்கு அவரின் பெயரிலேயே கல்வி உபகார சம்பளம் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நிதி தொடங்கப்பட்டுள்ளதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். ஏப்ரல் 17 கர்பால் சிங் மறைந்த நாளாகும். அதனை ஒட்டி குவாலலம்பூரில் நடைபெற்ற நினைவாஞ்சலி நிகழ்வில் போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லாக் இதனை தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்வி நஜிப் துன்ரசாக்கிற்கு விதிக்கப்பட்ட 12 சிறை தண்டனை பொது மன்னிப்பு வாரியத்தின் மூலம் 6 குறைக்கப்பட்டதில் கூடுதல் உத்தரவாக அந்த முன்னாள் பிரதமர் தனது எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது குறித்து பிரதமர் டத்துஸ்ரி அன்வார் இப்ராஹிமும் சட்டத்துறை தலைவரும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு செய்தியாளர் கூட்டத்தை நடத்தி நஜிப் விவகாரத்திற்கு பிரதமர் அன்வாரும் சட்டத்துறை தலைவர் அஹ்மத் தெரிருடேன் சாலேவும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜைத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 6 சிறை தண்டனை காலத்தை வீட்டில் கழிப்பதற்கு முன்னாள் மாமன்னர் சுல்தான் அப்துல்லா தலைமையில் கடந்த ஜனவரி 29 கூடிய மன்னிப்பு வாரியம் ஒரு கூடுதல் உத்தரவை பிறப்பித்துள்ளது என்று கூறி நஜிப் நீதிமன்றத்தில் சீராய்வு வழக்கு மனு ஒன்றை சார்பு செய்துள்ளார். இந்நிலையில் இவ்விவகாரத்தில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு பிரதமரும் சட்டத்துறை தலைவரும் விளக்கம் அளித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று அமைச்சர் ஜைத் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். நாட்டில் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாகி வரும் ஆண்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மிகுதியான புகார்கள் பெறப்பட்டுள்ளன என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரி நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அமைச்சு தொடங்கிய பாலியல் நடவடிக்கைகளுக்கு எதிரான ஜராயா வர கசி புகார் தளத்தின் வாயிலாக பாலியல் தொல்லைக்கு ஆளாகியதாக நம்பப்படும் ஆண்களிடமிருந்து 1,000 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பாலியல் விவகாரம் தொடர்பாக நல்லுறை வழங்கும் சேவைக்காக தொடங்கப்பட்ட இந்த புகார் தளத்தில் ஆண்கள் அதிக அளவில் பாலியல் தொலைகளுக்கு ஆளாகி வரும் சம்பவங்கள் அதீத கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 80 நாட்டின் துணை பிரதமராக பொறுப்பேற்றிருந்த துன்முசா ஹிதாம் நேர்மை மிகுந்த கொள்கை பிடிப்பு கொண்ட மாமனிதர் என்று பிரதமர் டத்துஸ்ரி அன்வார் இப்ராஹிம் இன்று வர்ணித்துள்ளார்.
பல்லின மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் உறுதியாக நின்ற ஒரு கதாபாத்திரமாகவே முசாஹிதாம் பார்க்கப்படுகிறார் என்று தமது முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ள செய்தியில் பிரதமர் அன்வார் குறிப்பிட்டார். இன்று ஜோஹர் பாருவில் முசாஹிதாமின் 90வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் அன்வார், நாட்டின் முன்னணி தலைவராக பொறுப்பேற்றிருந்த முசாஹிதாம் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் தமது பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். துன்மஹாதீர் நாட்டின் 4வது பிரதமராக பொறுப்பேற்றிருந்த போது கடந்த 1981 ஆண்டிலிருந்து 1986 ஆண்டு வரை நாட்டின் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் முசாஹிதாம் பொறுப்பேற்றிருந்தார். அதற்கு முன்னதாக கல்வி அமைச்சராகவும் முசாஹிதாம் பொறுப்பு வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் மே 11 நடைபெறவிருக்கும் கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிகதா நேஷனல் கூட்டணியின் உறுப்பு கட்சியாக இருக்கும் கரகான் சார்பில் ஒரு மலாய்க்கார வேட்பாளரை நிறுத்துவதற்கு பரிந்துரைக்கப்படும் என்று அக்கூட்டணியின் தேர்தல் தலைமை இயக்குனர் முகமது சனுசி முகமது நூர் பரிந்துரை செய்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொலகுபுபாரு தொகுதியில் பரிகதா நேஷனல் சார்பில் கரகான் போட்டியிட்டது. வரும் இடைத்தேர்தலில் கரகான் கட்சி போட்டியிட வேண்டும் என்பது தார்மீக உடன்பாடு என்றாலும் தனது கட்சி சார்பில் ஒரு மலாய்க்கார வேட்பாளரை நிறுத்தும்படி கரகானுக்கு ஆலோசனை கூறப்படும் என்று கிரீடா மந்திரி பிரசாரமான சனுசி தெரிவித்தார். கொலகுபுபாரு தொகுதியில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று தொகுதியின் அடிமட்ட உறுப்பினர்களும் விரும்புவதாக சனுசி குறிப்பிட்டார். மலேசிய இந்திய சமூகத்தின் சொத்துடைமை மீட்புக்கான தன்னார்வ இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு மாநாட்டில் நாட்டின் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களான வி நடராஜாவும் எம் மதியழகனும் உரையாற்றுவார்கள் என்று மாநாட்டுச் செயலாளர் சிமு விந்தேகுமரன் தெரிவித்துள்ளார். மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும் இம்மாநாடு எதிர்வரும் ஏப்ரல் 28 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 குவாலாலம்பூர் தான்ஸ்ரீ சோமா அரங்கில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இம்மாநாட்டில் அரசியலமைப்பு முன்வைக்கும் தனி மனித உரிமைகள் எனும் தலைப்பில் பிரபல வழக்கறிஞர் வி நடராஜாவும் அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் யாவை எனும் தலைப்பில் பிரபல வழக்கறிஞர் எம் மதியழகனும் உரையாற்றுவார்கள். ஆய்வுபூர்வமிக்க இருவரின் உரைகளும் தன்னார்வ இயக்கங்களின் பேராளர்களிடம் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக விந்தேகுமரன் குறிப்பிட்டார். மேல் விவரங்களுக்கு கீழ்கட்ட எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்தோனேஷியாவில் குனுங் ருவாங் எரிமலை குமுறியதை தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறிய சாம்பலினால் விமான போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் விமான டிக்கெட்டை மாற்றிக்கொள்ள அல்லது கட்டணத்தை திரும்ப பெறுவதற்கு மலேசிய விமான நிறுவனமான மலேசியா ஏர்லைன்ஸ் பயணிகளுக்கு விருப்புரிமையை வழங்கியுள்ளது. டிக்கெட்டை மாற்றிக்கொள்ள விரும்பாத பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணத்தை திரும்பி தர தயாராக இருப்பதாக அந்த தேசிய விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. எதிர்பாராத நிலையில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தினால் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல்வேறு வழித்தடங்களுக்கு தனது விமான சேவையை ரத்து செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு மலேசிய ஏர்லைன்ஸ் இலக்கானதாக அது இன்று விளக்கம் அளித்துள்ளது. எதிர்கட்சி எம்பிக்களுக்கு மானியம் வழங்குவதற்கு உத்தேசித்துள்ள ஒற்றுமை அரசாங்கத்தின் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அது முன்வைக்கின்ற கருத்தணுக்க உடன்பாட்டின் உள்ளடக்கங்களை பரிகத்தான் நேஷனல் ஆராய வேண்டியுள்ளது என்று அதன் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ ஹம்சா சைனுடன் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தின் அந்த உடன்பாட்டின் நகல் வரைவை விரிவாக ஆராய்ந்த பின்னரே பரிகத்தா நேஷனல் முடிவு செய்யும் என்று ஹம்சா சைனுடன் குறிப்பிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஒற்றுமை அரசாங்கத்தின் செயலக உயர்மட்ட தலைவர்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு நிபந்தனைகளுடன் மானியம் வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் ஹம்சா சைனுடன் கருத்துரைத்தார். தமக்கு எதிராக கூறப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஆதாரங்கள் நிரூபிக்கப்படும் வரையில் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முன்னாள் பிரதமர் துன்மஹாதீர் முகமது தெரிவித்துள்ளார். துன்மஹாதீர் எந்த ஆதாரத்தை கோருகிறார் என்று இன்று எக்ஸ் செயலியில் பதிவேற்றம் செய்துள்ள செய்தியில் அவர் தெளிவாக குறிப்பிடவில்லை. ஆனால் தம் மீது குற்றச்சாட்டுகின்ற தரப்பினர் உரிய ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டுமே தவிர கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரேக் செயல் இழந்திருக்கலாம் என்று நம்பப்படும் பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து
11 வாகனங்களை மோதிய சம்பவம் இன்று காலை 10:30 மணியளவில் ஜோகோர் பத்துபஹாட்டில் நிகழ்ந்தது. பத்துபஹாட் தொழிற்பயிற்சி கல்லூரிக்கு சொந்தமான அந்த பேருந்து 11 வாகனங்களை மோதி தள்ளிய போதிலும் இந்த விபத்தில் யாருக்கும் காயமோ அல்லது உயிருடற் சேதமோ ஏற்படவில்லை. இந்த விபத்தில் ஒரு பேருந்து, 2 லாரிகள் மற்றும் 9 கார்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாக பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP இஸ்மாயில் டோலா தெரிவித்தார். இன்று மாலையில் பெய்த கனத்த மழையில் கிள்ளான் பள்ளத்தாக்கில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 6 மணிக்கு தொடங்கிய கனத்த மழை சில மணி நேரங்களே நீடித்தது. ஆனால் குவாலலம்பூரில் கப்போங், KL சிட்டி, பட்டாலஞ்சேயாவில் ஜலன்காசிங் உட்பட பல்வேறு பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளையும் பாதசாரிகளையும் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கியதாக இந்திய மக்களவை தேர்தலின் ஒரு பகுதியாக தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரே கட்டமாக நாளை 19 April வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இவர்களில் 874 பேர் ஆண்கள், 76 பேர் பெண்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 6.3 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 18 முதல் 19 வயதுடைய வாக்காளர்களின் எண்ணிக்கை 10.92 லட்சம் பேர் ஆகும். புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியில் வாக்களிக்க 10,23,699 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 10,30,000 போலீஸ்காரர்களும் தேர்தல் பணியில் சுமார் 3,32,000 ஊழியர்களும் ஈடுபடுகின்றனர் என்று தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.